ஸோ ஹலோ எவ்ரி ஒன், மை செல்ஃப் ஐம் சாந்தநாயகி. மை செல்ஃப் அனிஷம். மை செல்ஃப் ரக்ஷனா. ஐ எம் கௌதம். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் சேலஞ்ச் ஆக்ஷன் ஃபார் ஓஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் எதுக்காக பண்ணுறோம்னா, ஓஷனில் வந்து நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் கலக்குது இல்லையா, பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து டேரெக்டாக போய் ஓஷனில் கலக்கிறது இல்லை. இப்போ புதுச்சேரி, இப்போ எங்கள் ஸ்கூல் வந்து இருக்க லொக்காலிட்டி வந்து உசுடு லேக். ஸோ உசுடு லேக்லேருந்து எப்படி வந்து பிளாஸ்டிக் வந்து கடலில் போய் கலக்குது அப்படின்ற ட்ராக் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஏரியாவில் வந்து மெயின் வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த சங்கராபர்ணி லேக் தான். ஸோ நாங்கள் இப்போ வந்து சுத்துக்கேணி லொக்காலிட்டியில் இருக்கோம். ஸோ இந்த சங்கராபர்ணி லேக்கில் வந்து நிறைய பிளாஸ்டிக் நிறைய ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் பிளாஸ்டிக் வந்து உசுடு லேக்குக்கு வந்து அங்கேருந்து ஓஷனில் போய் கலக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்க பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஹியர் வி கேன் ஏபிள் டு சீ த பிளாஸ்டிக் கவர்ஸு, பிளாஸ்டிக் கப்ஸ், அப்புறம் நிறைய உடஞ்ச கண்ணாடி பீவரேஜ் பாட்டில்ஸு, அதுக்கப்புறமா ஸோ பிளாஸ்டிக் அந்த பேப்பர்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த வேஸ்ட் தான் வந்து இந்த லேக் மூலயமா போயிட்டு ஓஷன்ஸில் கலந்து, இதனால தான் வந்து வாட்டர் பொல்யூஷன் வந்து மேஜர் காசாக இருக்குது. Now we are standing at the Kanteri Kumbam Junction. As already my friend Santanagi சொன்ன மாதிரி, சங்கராபர்ணி ஆறிலிருந்து வர தண்ணீர் இந்த காட்டேரி குப்பம் வாய்க்கால் வழியாக தான் உசுடு ஏரியை போய் சேருது. ஹியர் வி கேன் சி த கார்பேஜஸ் லைக் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பேக்ஸ், ரப்பர் டயர்ஸ், டீ கப்ஸ் எக்ஸெட்ரா ஆர் லிட்டர்ட் அரௌண்ட் திஸ் கெனால். ஆக்சுவலி இந்த குப்பைகள் இங்கு சுற்றி இருக்கிற கடைகளால் தான் அதிகம் வருது. இந்த மாதிரி அதிக குப்பைகள் அடைச்சிருந்துச்சுன்னா தண்ணீர் இந்த வாய்க்கால் வழியாக சரியாக போகாது. Here we can see there is a pond lane where the most of the garbages are disposed into this canal. Like in the monsoon season, as the water level increases, இந்த குப்பைகளும் தண்ணீரோடு அடிச்சிட்டு உஸ்டேரில் போய் கலக்குது. Because of this, many aquatic animals is also getting harmed. And இதே தண்ணி தான் கடல்லையும் போய் கலக்குது. அட் ப்ரெசன்ட் நாங்கள் வந்து பத்துக்கண்ணு ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ அஸ் தருண் செட், காட்டேரி குப்பத்தில் கலெக்ட் ஆன வேஸ்ட் எல்லாமே கேனல்ஸ் மூலமாக இங்கே தான் வந்து டம்ப் ஆகுது. இந்த இடத்துல நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட் லைக் பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் கவர்ஸ், சானிட்டரி மாஸ்க், ஃபுட் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ், ராப்பர்ஸ்லாம் இங்கே டம்ப் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ காட்டேரி குப்பத்தில் கலெக்ட் ஆன வேஸ்ட் ப்ளஸ் இந்த இடத்துல இருக்க ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது இங்கே இருக்க கடைகள்லேருந்து போடுற ஃபுட் பேக்கேஜிங் வேஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து டம்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து தான் உசுடு லேக்குக்கு தண்ணி போகுது. அது மட்டும் இல்லாமல் உசுடு லேக்கில் தண்ணி அதிகமானாலும் இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ ஃப்ரம் திஸ் ஏரியா பிளாஸ்டிக் வில் ரீச் உசுடு லேக் அண்ட் அங்கேருந்து கடலுக்கு போகுது. த அக்வாட்டிக் அனிமல்ஸ் விச் இன்டேக் திஸ் பிளாஸ்டிக் லைக் கவர்ஸ், பாட்டில்ஸ் ஆர் ஃபேஸிங் மெனி ப்ராப்ளம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்வாட்டிக் ஸ்பீஷியஸை கன்சியூம் பண்ணுற ஹியூமன்ஸோட ஹெல்த்துமே வந்து பாதிக்கப்படுது. மை ஃப்ரெண்ட் பிஃபோர் செட், அதாவது அங்கே சங்கராபர்ணி ரிவர் காட்டேரி குப்பம் ஜங்ஷன், அங்கே வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் வந்து அந்த நியர்பை ஷாப்ஸ் வந்து வேஸ்ட் மேனேஜ் பண்ணாமல் இங்கே போட்டுடுறாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் அட் ப்ரெசன்ட் வந்து நம்ம பத்துக்கண்ணு ஜங்ஷனில் இருக்கோம், ஸ்டார்டிங் ஆஃப் ஜூலை. இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த டிம்ஸ், அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், அந்த வாட்டர் பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து அந்த நியர்பை ஷாப்ஸ் அவங்க அந்த வேஸ்ட் ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல் இங்கே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் திஸ் ரோட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அன் ஹைவே, அது வந்து அங்கே திருக்குனூர் சைடு போகிறதுக்கு இந்த ரோடு வந்து ஒரு ஹைவே மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது அவங்க நிறைய பேர் உஸ்டு லேக்கில் நிறுத்தி அந்த ஃபுட் பேக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே போட்டுறாங்க. இது வந்து உஸ்டு லேக்கோடைய பியூட்டியே வந்து டெஸ்க்ரைப் பண்ணுது அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பொல்யூஷன் ஆகுது. அதாவது முன்னாடி என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி
அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வராங்க, அவங்க வந்து அந்த ஃபுட் பேக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே போட்டுறாங்க, அது வந்து நிறைய பொல்யூஷன் ஆகுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதாவது நிறைய அந்த ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது வந்து அந்த பேக்கெட்ஸ் அந்த வாட்டர் பாட்டில்ஸ் அதாவது அதுவும் நைட் டைமில் வந்து இந்த ஃபென்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா அந்த காரணத்தினால நிறைய பேர் இங்கே உள்ளே வராங்க, அவங்க அந்த வேஸ்டில் அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் போட்டுடுறாங்க. அதுவும் வந்து முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த சைன் போர்ட் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இங்கே குப்பை போட்டால் வந்து ஃபைன், அதாவது இப்போ நம்ம தியேட்டர் மால்ஸில் வந்து நம்ம எப்படி ஒரு குப்பையை வந்து அது கரெக்டான ஒரு டஸ்ட்பினில் போடுற மாதிரி இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டஸ்ட்பின் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். சப்போஸ் இப்போ யாராவது குப்பை போட்டால் அவங்களுக்கு ஃபைன் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணோம். அதுவும் முக்கியமாக வந்து இப்போ கவர்மெண்ட் கிட்டே சொல்லி மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை அட்லீஸ்ட் 15 டேஸ்க்கு க்ளீன் பண்ணுற மாதிரி பேசணும். டூரிஸ்ட்லாம் இங்கே இருக்கிற பிளாஸ்டிக்லாம் டம்ப் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் அதில் அது சாப்பிட்டு அஃபெக்ட் ஆகுறதுனால மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் இந்த பிளாஸ்டிக்கை கன்சியூம் பண்ணுறதுனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏரியாவில் இங்கே இருக்கிற ஏரி மீனை வந்து பிடிச்சி விற்கிறதுனால அதை கன்சியூம் பண்ணுற நம்மளும் அஃபெக்ட் ஆகிறோம். ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பிளட்லேயும் கொஞ்சம் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு, கவர்மெண்டில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கன்சியூம் பண்ணுற பிளாஸ்டிக் வந்து ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து என்ன இருக்கோம்னா உஸ்திரையில் இருக்கோம். ஸோ உஸ்திரையில் வந்து எப்படின்னா பாண்டிச்சேரியோட ஒரு மெயின் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐயூசிஎன் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2008 வந்து இது ஒரு பேர்ட் சாங்சுவரியாகவும் இருக்கிறதாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த பத்துக்கான ஜங்ஷன்ல இருக்கிற வேஸ்ட்லாம் வந்து இங்கே தான் வந்து டம்ப் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் பாட்டில்ஸ் அதே மாதிரி நிறைய பீவரேஜ் பாட்டில்ஸும் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நைட்ல வந்து நிறைய அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அந்த பாட்டில்ஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்மோக்கிங் பஸ் இதெல்லாமே வந்து இங்கே டம்ப் பண்ணுறாங்க. ஸோ இதை கன்சியூம் பண்ணுற ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல் உஸ்திரி லேக் வந்து ஒரு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கான ஒரு நல்ல சோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மான்சூன் சீசன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்பீஷஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து உஸ்திரிக்கு வருது. ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இன்டேக் பண்ணுறதுனால அதுவுமே வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டடிலாம் பார்த்தோம்னா நிறைய வகையான மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து உச்சரிக்கு வரும். பட் ஆனால் இப்போ இருக்க ஸ்டடி அதையும் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து உச்சரிக்கு வரது கிடையாது. ஸோ இந்த சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்குமே வந்து ஒரே ஃப்ரெஷ்வாட்டர் உச்சரி மேக் பண்ணுதான். ஸோ இதனால வந்து இங்கே இருக்க பிளாஸ்டிக்ஸ்னால ஹியூமன்ஸ்க்கும் சரி இங்கே வாழ்கிற நிறைய வெட்லேண்ட் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அக்வாட்டிக் ஸ்பீசஸ் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய ஹசார்டா இருக்கு. ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னு நம்ம பாத்தீங்கன்னா டூரிஸ்டோட அட்ராக்ஷன்ஸ் தான். இப்ப அவங்க வர டூரிஸ்ட் அவங்க கையில எடுத்துட்டு வர சாப்பாடு பொருள் இல்லாம இங்க வாங்குற பொருளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இந்த கடல்லே போடுறாங்க. இதை கன்சர்வ் பண்றது நம்ம என்னன்னா லைக் டஸ்ட்பின்ஸ். இப்போ மூணு வகையான டஸ்ட்பின்ஸ் என்னன்னா நான் பயோடிகிரேடபிள் டஸ்ட்பின்ஸ், பயோடிகிரேடபிள். இது இல்லாம பிளாஸ்டிக் எல்லாம் மக்கறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கும். அந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சு குப்பைகளை பிரிச்சு தனியா கன்சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி போடாம. அதே மாதிரி நிறைய சைன் போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் சுத்தி இந்த லேக்கை சுத்தி நிறைய சைன் போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால மட்டும் நம்மளால இதெல்லாம் குறைக்க முடியும்ன்றத விட கவர்மெண்ட் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம், இப்ப இந்த இடத்துல இந்த குப்பையை போட்டனா இவ்வளவு ரூபாய் ஃபைன் அந்த மாதிரி ஃபைன் இம்போஸ் பண்ணி ஹெவியா வந்து
லேக்கை சுற்றி நிறைய வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குப்பை போடுறத நம்ம தடுக்கலாம். லைக் நைட் டைமில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வந்து குப்பையெல்லாம் போடுறது, சாப்பிட்றது, நைட்டில் இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் கூட தடுக்கிறதுக்கு சுற்றி லேக்கை சுற்றி ஒரு ஃபென்ஸ் வைக்கலாம். இங்கே வந்து அதுவும் மாரி இல்லாமல் நிறைய பேர் இந்த டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது ஃபைனல் இறுதி சடங்கு பண்ணுறது அதெல்லாமே பண்ணி அந்த குப்பை மாலை அதையுமே பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், அதாவது சங்கராபர்ணி ரிவர்லேருந்து காட்டேரி குப்பம்க்கு வந்து, அங்கேருந்து பத்துக்கண்ணு ஜங்ஷன், அப்புறம் உசுரு லேக்கு வந்து, இப்போ அட்லாஸ்ட் இன் வீராம்பட்டினம் பீச்சுக்கு வந்திருக்கு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம். இங்கே மறுபடியும் அகெயின் நம்ம சிம்லரான வேஸ்ட் தான் நம்ம பார்க்குறோம். லைக் பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸ், பேக்ஸ், ராப்பர்ஸ், ப்ளஸ் இந்த இடத்துல நிறைய சைக்கிள் டயர்ஸ், தெர்மோக்கல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் சீவேஜ் வேஸ்ட் இங்கே இருக்குது. இது மாதிரி இருக்க எல்லா வகையான வேஸ்ட்டுமே வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் பாத்வே கடலுக்கு போய் சேருது. ஸோ டியூ டு திஸ் கடலில் வாழ்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ் ப்ளஸ் அதை கன்சியூம் பண்ணுற ஹியூமன்ஸ்க்குமே நிறைய ஹெல்த் அசார்ட ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் கௌதம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது முன்னாடி என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி, அதாவது இப்போ வந்து இங்கே இருக்க வேஸ்ட், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் இருக்குது, இது வந்து அக்வாட்டிக்கில் வந்து ஒரு ஃபிஷ் அதில் மாட்டி அந்த ஃபிஷ் வந்து சஃபர் ஆகி டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த பொல்யூஷன் ஆகிறது ஃப்ரீ ஆனால் அதாவது டோட்டல் அக்வாட்டிக் ஈக்கோ சிஸ்டமே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது வந்து இப்போ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. அதாவது சங்கராபர்ணி ரிவரில் இருக்க வேஸ்ட்டு, காட்டே குப்பம் ஜங்ஷன், பத்துக்கண்ணு ஜங்ஷன், உஸ்டேட்லே, இப்போ வந்து இந்த எல்லா வேஸ்ட்டும் வந்து ஓஷனில் வந்து இப்போ மிக்ஸ் ஆகுது. இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணி ஓஷன் பொல்யூஷன் ஃப்ரீயாக ஆகணும். இந்த வேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடலில் போய் சேரும்போது அது வந்து இந்த டர்டில்ஸ், வேவ்ஸ், ஷார்க்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய அடிமல் இருக்காங்க. அது அப்படியே சுத்த வந்து செலவு பண்ணிடுது. அது செலவு பண்ணதால அந்த பிளாஸ்டிக் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் அது உரம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதனால சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஜெனிட்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நிறைய நம்ம ரீசெண்டாக நடந்த நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய வேவ்ஸ் டர்டில்ஸ்லாம் வந்து கடை ஒதுங்கி வந்து செஞ்சு போயிருக்கோம். இதனால இது ஏதாச்சும்